சுகமதியின் பாலைவன நிலா அத்தியாயம் 10. காயத்ரி இந்த இடைப்பட்ட மாதங்கள்ல எலும்பும் தோளுமா மாறி இருந்தா. அவளுக்கு எதுலேயுமே பிடிப்பில்லாம போச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரே ஒரு நாளை தான் திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு அவளுடைய வாழ்நாளில் எஞ்சி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே தண்டனை தான். எதுக்காக வாழறோன்னே தெரியாம உலகில் வாழும் சொற்ப ஜீவன்கள்ல அவளும் ஒருத்தியா மாறி இருந்தா. இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியா சொல்றாங்க, அப்படி என்ன வீம்பு, அந்த அண்ணன் கிட்ட போக வேண்டியது தானேன்னு. வேற வழியே இல்லாத போக்கிடமற்ற இந்த நிலையில அவளுக்கு காதல் வரலாமா? அப்படியே வந்தாலும் அதை அவ வெளியே சொல்லலாமா? இத்தனை காலங்களா அவன் அவளுக்கு தெரியும். அவனுடைய துயரங்களின் போது இவள் காதல் அவனை தாக்கியிருந்தா, இப்போ இவளின் துயரின் போது ஓடி போய் அவன் தோள் சேர்வதில் ஒரு நியாயம் இருக்கு. கண் முன்னாடி அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கடந்து போனவன் இப்போ தனக்கு ஒரு கஷ்டம்னதும் காதல்ங்கிற பெயரை சொல்லி அவனை தேடி போறது எப்படி நியாயமாகும்? அதிலும் அவனுக்கான உறவுகளோட இணைஞ்சிருக்கான். அவங்க முன்னாடி தன்னால இவனுடைய மதிப்பு கீழிறங்கி போகலாமா? அத அவ அனுமதிப்பாளா என்ன? அவன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனி அவன் அமோகமா வாழணும். அதுதான் அவன் வாழ்க்கையில இணைஞ்சா சாத்தியப்படாது. மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த முடிவுக்கு வந்திருந்தா காயத்ரி. சொந்த குடும்பம் செஞ்ச துரோகம், மலர்ந்த வேகத்துல உதிர்ந்த காதல்னு காயத்ரியின் வாழ்வு பிடிப்பற்றி கடந்து போய்கிட்டு இருந்த சமயத்துலதான் அவளுடைய தந்தை சேதுராமன் வந்தாரு. மகளின் கைய பற்றி கொண்டு கண்ணீர் வடிச்சாரு. ஓய்ந்த தோற்றத்துல காவி உடையில் இருந்த மனிதரின் கண்ணீரில் அவள் தந்தை மீது கொண்டிருந்த கோப தாபங்கள் எல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுது. 10 வயதுல புரியாத பல விஷயங்களும் வாழ்க்கையில அடிபட்ட பிறகு அவளுக்கு புரிய தொடங்கி இருக்கே. அவ எப்படி அம்மாவின் பேராசைக்கு இரையானாலோ அதே போலதானே தந்தையும் ஒரு காலத்துல இரையாகிக்கிட்டு இருந்தாரு. ஒரு முறை வீடு தேடி அத்தை ஏதோ உதவி கேட்டு வந்ததும் அம்மா அவரை அவமானப்படுத்தி பேசி உறவை வெட்டி விட்டதும் பாட்டியின் இறுதி காலத்துல தந்தைய உதவி செய்ய விடாம சூழ்ச்சி செஞ்சியதும்னு துண்டு துண்டா கிடைத்த நினைவுகள் மூலம் அவளால் தந்தையின் அன்றைய அவல நிலைய ஊகிக்க முடிஞ்சுது. குடிப்பழக்கமே என்னன்னு தெரியாத அப்பாவும் அவர் அம்மா வாட்டின விதமும் மெல்ல மெல்ல குடியே கதின்னு மாறின அப்பாவும் இப்ப யோசிச்சா தந்தையின் அன்றைய நிலை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும்னு தெளிவா ஊகிக்கும் அளவு பக்கமும் வந்திருந்தது காயத்ரிக்கு. இப்போ தந்தையின் மீதும் அவளுக்கு கோபம் வரல. அதே சமயம் அவரின் கண்ணீரை தொடச்சி ஆறுதல் சொல்லவும் முடியாம தாயுடன் சேர்ந்து அழும் சிறு பிள்ளை போல தானும் அப்பாவோட சேர்ந்து அழுதா. வாழ்க்கையில அவ இழந்ததை காட்டிலும் இப்போ இழந்துகிட்டு இருக்கிறது இன்னுமே அதிகம் இல்லையா? தன்னந்தனியா சாய தோல் இல்லாம மனதில் பாரத்தை சுமப்பவளுக்கு தந்தையின் அரவணைப்பும் அருகாமையும் அந்த நேரம் ரொம்பவே வேண்டியதா இருந்தது. அதன் பிறகு அவ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் கனவுலையும் நடக்காதது. தந்தையே நேரில் அவளோட வந்து அவளின் வேலையிலிருந்து அவளை விடுவிக்கும்படி கம்பெனியில கோரிக்கை வச்சாரு. ஏற்கனவே கையில் பட்ட அடியின் பின்னர் அநியாயத்துக்கு மெலிந்து கொண்டே செல்லும் பெண்ணை அங்கேயே பிடிச்சு வைக்கும் உத்தேசம் அங்க யாருக்கும் இல்லாததுனால உடனேயே ஒத்துக்கிட்டாங்க. கையோட ஹாஸ்டலையும் காலி செஞ்சு நாகர்கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. ஆள் அரவமற்ற வீட்டை அவ குழப்பத்தோட பார்க்க, அவங்க மூணு பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டேம்மா. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தனியா இருந்து அனுபவிக்கட்டும். ஏற்கனவே நீ பணம் அனுப்பாததுனால இருக்கிறதெல்லாம் வித்து தின்னுட்டு இப்பதான் மூணும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்குங்க. இனிமே வீட்டுக்கு வாடகை கொடுத்து அதையும் சமாளிக்கட்டும். அம்மான்னு இறக்கப்பட்டு எப்பவும் அவளை சேர்த்துறாதம்மா. அவ ஒரு பாம்பு. அவ மட்டும் கூட இருந்தா நம்ம ரத்தத்தை ஒரு சொட்டு விடாம எடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பா. தந்தை ஆத்திரத்தோட சொன்னத மறுக்கிறதுக்கு அவகிட்ட நியாயமான ஒரு காரணம் கூட இல்லை. நான் நம்ம ஊர்ல கடை தெருவில் தான் வேலை பார்க்குறேம்மா. உனக்கும் அங்கேயே ஒரு கடையில வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன், நீ அங்கேயே போய்க்கோ. 2 நாள் சென்று தந்தை சொல்லவும் பழைய மீன்வலை கம்பெனி வேலைக்கே போவோமான்னு யோசிச்சு அவ விசாரிச்சுக்கிட்டு இருந்ததை கவனிச்சு தந்தை சொல்றாருன்னு புரியும் போது தந்தையின் கவனிப்புல மாற்றத்துல அவ மனசுல ஒரு நிம்மதி வந்தது. ஆனா மறுநாள் வேலை நந்தகோபாலின் கடையில தான் தெரிஞ்சுக்கிட்டதும் அவள் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. தந்தை முன்னாடி மறுத்து சொல்லவும் முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிக்க ஆரம்பிச்சா. நம்ம சரவணம் கடைதாமா, வேலை விஷயம் அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுக்க. நான் அந்த மூலையில இருக்க பாத்திர கடையில தான் வேலை பாக்குறேன்.
தந்தை விவரம் சொல்லிட்டு போயிட உள்ளுக்குள் ஓடிய நடுக்கத்தோட அவ சரவணனை ஏறிட்டு பார்க்க நந்தகோபால் சரவணனை முறைத்தபடி கடையிலிருந்து வேகமா வெளியேறினான். கண்ணில் தேங்கிய நீரை மறைக்க கடைய சுற்றி சில நொடிகள் தன் பார்வையை திருப்பினவ, இது உங்க வேலை தானானா? ஆதங்கத்தோட கேட்டா. அவ கேட்க வர்றது புரிஞ்சும், வேணும்னே என்னோட வேலையை பார்க்க உலகத்திலேயே ஆள் இல்லம்மா, உன் வேலை கடைக்கு எடுபடி வேலை மட்டும்தான். அப்படியெல்லாம் முதலாளி வேலையை வந்த முதல் நாளே தூக்கி தந்துட மாட்டோம். சொன்னவனின் இலகு பேச்சு அவளை எந்த விதத்திலையும் மாற்றல. அவன் திரும்பி கூட பார்க்காம நின்றுகிட்டு இருந்தா. இருக்க மாறாம, நான் இங்க வேலை செய்யறதா இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. உங்க முயற்சி எல்லாம் வீண் தான்ண்ணா. இதை இதோட நிறுத்திக்கோங்க, நான் இந்த வேலைக்கு வரல, இப்பவே கிளம்புறேன். அவ சொன்னதும் அவசர அவசரமா அவ முன்னாடி வந்து தடுத்தவன், காயத்ரி என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்டேன், நாங்க முழு நேரத்துக்கும் வேலை கால் தேடலம்மா. காலைல 8:30 திறந்து 11 மணி வரைக்கும் இருக்கணும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கணும். பார்ட் டைம் வேலை தான் இங்க இருக்கு, சம்பளம் வேற அதிகம் தர முடியாது. சேதுப்பாதான் நீ வீட்லயே இருந்தா உனக்கு பொழுது போகாதுன்னு உன்ன வர சொல்றதா சொன்னாரு. நீ பர்மனண்டா கூட வர வேண்டாங்காயு, இந்த வேலைக்கு வேற ஆள் கிடைக்கிற வரைக்கும் வாமா. நாங்க இங்க தானே தொழில் தொடங்கி இருக்கோம். ராத்திரி கடைய சாத்த நேரம் ஆயிட்டா காலையில கடைய திறக்கவே முடியல. சாயங்காலம் யாராவது ஒருத்தவங்க வண்டியில வியாபாரம் பார்க்க போறதுனால கடையில பீக் கவர்ல மீதி இருக்க ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கு. ஒரு உதவி மாதிரி நினைச்சு செஞ்சு கொடுமா. இந்த பார்ட் டைம் வேலைக்கு வேற யாரு வருவாங்க சொல்லு. அவளை பேசி பேசியே அவன் கரைக்க அவளும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். சீக்கிரமே வேற ஆள் தேடிக்கோங்க. கராரா சொன்னவ அன்றே பணியிலையும் சேர்ந்துட்டான். கடையில என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு சரவணன் காட்டி கொடுத்தான். நேர்த்தியா எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாலும் அவளும் அவளுக்கு தோன்றின சிறு சிறு மாற்றங்களை செஞ்சா. வேலையின் நடுவே அவளின் பார்வை வாயிலை தழுவுவதை நிறுத்தவே இல்லை. ஆனா நந்தகோபாலுக்கு கடும் கோபம் போல. கோச்சிட்டு போனவன் அன்று முழுக்கவுமே கடைக்கு வரல. இரவு 7 மணி வரைக்கும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தவ அவன் வரவே இல்லைன்னு புரிய முகம் வாட வீடு திரும்பினான். கடையின் ஒரு சாவி காயத்ரிக்கு கொடுக்கப்பட்டது. அவளையும் அறியாம தன்னை போல ஒரு சந்தம் அந்த கடை மீது வந்திருந்தது. மறுநாள் காலை வரும்போது கடையில இருந்த சாமி படங்களுக்கு பூவும் கேஷ் கவுண்டர்ல வைக்கிறதுக்கு குபேரன் சிலையும் வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணா. கடையை சுத்தமா கூட்டி துடைத்து வாயிலையும் சுத்தம் செய்து பெருசா கோலம் போட்டு வச்சா. கடையில அவ வைத்த சாம்பிராயினியின் மனம் அந்த இடத்தையே சுகந்தமான நறுமணத்தை பரப்பி மனசுக்கு இதம் சேர்க்கும் விதமா மாத்துச்சு. நேற்று முழுக்க கடைக்கு இல்ல எட்டி பார்க்காதவனும் இல்ல, நேற்று முறைத்த முறைப்புக்கு காயத்ரி இன்னைக்கு கடைக்கு வரமாட்டான்னு நினைச்சியோ என்னமோ நந்தகோபால் நேரமாவே வந்துட்டான். வாயில்ல கோலத்தை பார்த்ததுமே புரிஞ்சிடுச்சு, இது அவனை ஆட்டுவிக்கும் வனமோகினியின் வேலைதான்னு. என்ன தைரியம் இருந்தா என்னோட கடைன்னு தெரிஞ்சிருந்தும் வந்திருப்பா. இவளுக்கு பயந்து நான் ஏன் ஓடணும், இவளை துரத்திடுறேன். கோபத்தோட உள்ள நுழைஞ்சவன கடையின் அழகிய மாற்றமும் கடையில நிறைந்திருந்த சுகந்த நறுமணமும் சில நொடிகள் மயக்குச்சு. சாம்பிராணியின் மனத்தோட சேர்ந்து காயத்ரியின் பிரத்யேக சுகந்தமும் அந்த சிறு கடையில வியாபாத்திருக்க அது அவனின் மூச்சு குழாயில் நிறைய நிறைய அவனையும் மறந்து கண்மூடி ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அவளின் சுகந்தத்துல அவ தன் கிட்ட அருகில் நின்ற தருணங்களும் தன் தோளோடு சேர்ந்திருந்த தருணங்களும் தன்னை போல நினைவுக்கு வர அவள் நினைவுகள் தந்த சுகமும் பிரிவு தந்து கொண்டிருக்கும் வலியும் மின்வெட்டா நினைவுக்கு வர வேகமா தலைய உலுக்கி சுய நினைவுக்கு வந்தான். இவன் மட்டும் தனியா அதுவும் இத்தனை விரைவா வந்திருக்கானேன்னு படபடக்கும் இதயத்தோட அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு அவன் கண் மூடி ரசித்து நின்ற தோற்றம் வெகுவா ஈர்த்திருக்க தன்னையும் மறந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் அவன் வேகமா தலைய உழுக்கவும் இவளும் மயக்கம் தெளிந்து வேகமா வேலை செய்யறவ போல பாவனை காட்டினான். நந்தகோபால் வேகமா இவள் பக்கம் திரும்பி, ஏய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எவனாவது துணி வியாபாரம் பண்ற கடையில போய் நெருப்ப பத்த வைப்பானா? ஊதுபத்தி சாம்பிராணின்னுட்டு ஏன் நெய் விளக்கு ஏத்தி வச்சு கற்பூரம் காட்ட வேண்டியது தானே? முட்டாள், அடி முட்டாள். அவன் கத்தவும் எதுவும் பேச தோன்றாம முகத்தை திருப்பிக்கிட்டா காயத்ரி. அவனோ அந்த திருப்பல்ல கோபம் அடைந்து
அவன் வலது கை உயர்த்தி அவளின் கன்னத்தை வலிக்கும் அளவு அழுந்த பற்றி இழுத்து தன்னை நோக்கி பார்க்க வச்சவன், என்னடி முகம் திருப்புற, இந்த கடையோட முதலாளி நான், இங்க வேலைக்கு தானே வந்திருக்க, அப்புறம் என்ன முதலாளிய பார்த்து முகம் திருப்புறது, ஒழுங்கு மரியாதையா வேலை பார்க்கறதான்னா பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கணும், புரியுதா அப்படின்னா. வலி எடுத்த கன்னத்திற்கு ஈடா அவன் கன்னத்தையும் அழுத்த பிடிக்கும் மாத்திரத்தை உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பார்வையின் தீட்சண்யத்துல நந்தகோபால் வேகமா கையை இறக்கி, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ, ஜெர்க் ஆயிட்டான், வாயையும் முடிக்கிட்டான். சற்று நேரம் கழிச்சுதான் கவனிச்சான், சாம்ராணி அழகான வேலைப்பாடு கொண்டு மண்ணில் செய்த சிறு ஜாடியில இருந்தத. ஆக அதன் தீப்பொறி வேற எங்கேயும் பரவ வாய்ப்பில்லை, கடையும் நல்ல மனமா இருக்கும். ஒருவேளை இதை குறிப்பிட்டு காட்டதான் முகத்தை அந்த பக்கம் திருப்பினாலும், சே இது தெரியாம அவ முகத்தை பிடிச்சு அழுத்தி நான் தான் ஏன் இப்படி இருக்கேனோ, தன்னையே நொந்துகிட்டு நின்னுட்டு இருந்தான் நந்தகோபால். ஆனா பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க அவனுடைய ஈகோ இடம் தரல. அப்பாடா, கடைசியில ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா இருக்கீங்க, நல்லா இல்லைனாலும் ஒன்னா இருக்கீங்களே, அது போதும், போக போக ஒருத்தவங்கள ஒருத்தவங்க பார்த்தே நீங்க மாறிடுவீங்க. கண்டிப்பா இவங்க மாறிடுவாங்களா? வாங்க அடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்.